பாக்யலட்சுமி சீரியல்ல பாக்யா செல்வியா அவங்க கேட்டரிங் எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, 6000 பேருக்கு சமைக்கணும், போய் சமைச்சா நல்லா காசு கிடைக்கும், ஆனால் எனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும், உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி வந்து இனியா வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, என்னப்பா எக்ஸாம் சூப்பராக பண்ணியான்னு. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, எக்ஸாம்லாம் நல்லா தான் பண்ணேன், ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, அதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் வீட்டில் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லும்போது கோபி வந்து இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்து எலியில் செலியனு ஜெனி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது செலியனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, மாலினிக்கிட்டே இருந்து இவர் ஃபோன் எடுக்காமல் இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேனேஜர் கூப்பிட்றாரு, செலியனுக்கு கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, இந்த மாதிரி கஸ்டமர் கூப்பிடும்போது நீங்கள் எடுக்க மாட்டேங்கிற, வேலையே போயிடும், போய் முதல் போய் பேசு அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் செலியன் என்ன பண்ணுறது, நேராக மாலினியை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு மேனேஜரை போகிறீங்க சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செலியன், நான் கூப்பிட்டா நீங்கள் வாங்க, என்னோடய பிரச்சனையே இதுதான், எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் எல்லாருமே என்னோடய சுகதுக்கத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க, ஆனால் உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வேணும்